நம்ம கனெக்டிங் நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி வெளியிட்ட ஒரு புகைப்படம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. யாத்ரா அவர்களோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே போயிட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க. அங்கே எடுத்துக்கிட்ட புகைப்படம் தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு பிக்கை பார்த்துட்டு அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே பயங்கர ஹாப்பியில் இருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாமா, தன் பேரன்களால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அவருமே மன நிம்மதியில் இருக்காராமா. இடையில கூட சூப்பர் ஸ்டார் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல விஷயம் வந்துருந்துச்சு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பிறக்க போகுது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த ஒரு பேர குழந்தைக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் வெளியாகிருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறது பார்த்துட்டு அவர் ரொம்பவே மன நிம்மதியில் இருக்காராமா. மேலும் சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஒய்ஃப் லதா ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கிறது, எங்களுக்கு மன நிம்மதி ரொம்பவே தருது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறப்ப தான் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே போன சந்தோஷம் திருப்பி வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கான ஒரு மன ஆறுதலை தந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு அம்மாவாக நான் ரொம்பவே மன வேதனையில் இருந்தேன், என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு. அதே நேரம் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆகிருந்துச்சு. அண்ட் இப்போ அவங்களோட லைஃப் ரொம்பவே ஒரு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு இப்படி ஆகிருச்சு அப்படிங்கிறது ஒரு மன உறுத்தலாகவே இருந்துச்சு. எல்லாம் பழையபடி சரியாகி மீண்டும் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வரணும் அப்படிங்கிறது தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதற்கான ஒரு முதல் படியாக இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுவும் யாத்ரா கூட இருந்திருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்குது. அண்ட் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு நிலை எப்போயுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோட ஒரு விருப்பமாகவே இருக்குது. இது நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு பிக் பார்க்கும் போது தனுஷ் அவர்களோட ரசிகர்களும் சரி ஐஸ்வர்யா அவர்களோட ரசிகர்களும் சரி அவங்கள்ட்ட அந்த ஒரு வேண்டுகோள் தான் வச்சிருந்தாங்க, மீண்டும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரி. அதற்கான ஒரு முதல் படியாக தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஒரு பிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்காம இருந்தாங்க, யாத்ரா மூலியமாக இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த படிநிலைகள் நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரசிகர்களுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்கை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணலை. ஒருவேளை இவங்களுக்குள்ள இன்னும் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டு தான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அஸ் அ பேரண்ட்ஸாக அவங்களோட அந்த ஒரு கடமைக்காக தான் அங்கே போயிருக்காங்க. அதே மாதிரி அங்கே பிக்குமே எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகிலியா கூட இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.